என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு சீனாவில் கரோனா வைரஸ் பரவி ஒரு மோசமான விளைவை உண்டாக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற கரோனா வைரஸ்னால் இன்னைக்கு இருக்கிற பிஜேபி நரேந்திர மோடி அரசு தான் கரோனா வைரஸை விட மோசமான அளவுக்கு இந்திய மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்குது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தான் இன்றைக்கு ஏற்கனவே தொடர்ச்சி ராமகிருஷ்ணன் சொன்னேன், குடியுரிமை சட்டத்தை எதிர்த்தும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த என்பிஆர் சொல்லக்கூடிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பை எதிர்த்தும் இன்றைக்கு பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சிருக்கிற மோசமான நடவடிக்கைகளை எதிர்த்து நாடு தழுவிய அளவுக்கு இடதுசாரி கட்சிகளின் சார்பில் வருகிற 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மிகப்பெரிய கண்டன இயக்கம் என்பது நடைபெற இருக்கிறது. நேற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ எம்எல் உள்ளிட்ட தலைவர்கள் சந்தித்து தமிழகத்தில் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை வீடு வீடாக நோட்டீஸ் கொடுப்பது, எல்லா வட்ட ஒன்றிய தலைநகர்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிற சில முக்கியமான பிரச்சனைகள்னா, குறிப்பாக இன்னைக்கு வந்து நடிகர் விஜயனுடைய வீட்டில் வருமான வரி சோதனை 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் வருமான வரி சோதனை நடத்துவதையோ, வருமான வரி கட்டாதவங்களை அபராதம் போட்டு வருமான வரியை வசூலிப்பதையோ நாங்கள் எதிர்க்கலை. கண்டிப்பாக அதை நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்டில் கூட வருமானம் அதிகமாக வர்றவர்களுக்கு அதிகமான வருமான வரி விதிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய கோரிக்கை. ஆகவே அந்த நடவடிக்கை நாங்கள் ஒன்றும் கண்டிக்கலை, எதிர்க்கலை. ஆனால் வருமான வரி சோதனை என்ற பெயரில் நடிகர் விஜய் அவர்கள் நெய்வேலிக்கு வந்து ஒரு படத்தில் நடிக்க போன இடத்துல அவர் வந்து உடனடியாக நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும்னு கூப்பிடுறதும், நான் சரி நான் வரேன், என்னுடைய சொந்த காரில் வரேன்னு சொன்ன போது அதை கூட அனுமதிக்காமல் இவங்க விசாரணை அதிகாரியுடைய காரில் ஏற்றிட்டு போய் அவருடைய பண்ணை வீட்டில் வச்சு நேரத்திலேருந்து வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகர் விஜய் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. நீங்கள் சம்மன் நினைச்சா அவர் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட ஆஜராக போகிறாரு, உங்கள்கிட்ட விளக்கங்களை சொல்ல போகிறாரு. ஆகவே இன்னைக்கு விசாரணை நம்முடைய வருமான வரி சோதனை என்கிற பெயரில் விஜய் மீது நீங்கள் நடத்தக்கூடிய நடவடிக்கை என்பது வருமான வரி சோதனை மாதிரி தெரியலை. மாறாக ஏற்கனவே பல திரைப்படங்களில் அவர் பிஜேபியை கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்திருக்கிறார். எனவே அவர் வாயை அடைப்பதற்கான ஒரு மிரட்டல் அதுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி தான் படுது. பிஜேபி இப்படிப்பட்ட வருமான வரி, இடி டிபார்ட்மெண்ட்டு, சிபிஐ போன்ற இவையெல்லாம் வைத்து கொண்டு மாற்று கருத்து உள்ளவர்களை மிரட்டுவது, பணிய வைப்பதற்கான முயற்சியை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால், ஏற்கனவே பல இடங்களில் வருமான வரி சோதனைகள் நடத்துனீங்க, அதில் என்ன வழக்கு போட்டீங்க, என்ன இது பண்ணீங்கலாம் தெரியல. இப்போ ரஜினிகாந்த் கூட நீங்கள் வருமான வரி கட்டுறது சம்பந்தமான வழக்கு வந்தது, இப்போ நீங்கள் திடீர்னு வாபஸ் வாங்கிட்டு தான் சொல்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து வட்டிக்கு விட்டு பணம் வாங்கினேன், அந்த வருமானத்தில் சேர்க்கல, அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு வேண்டியவங்கன்னா அவங்களுக்கு ஒரு அணுகுமுறை, வேண்டாதவங்க விமர்சிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அணுகுமுறை என்கிற போக்கு சரியானது அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே மாதிரி அடுத்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து மதவெறி கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பிக்கிட்டு வர்றார். ஒரு மதசார்பற்ற அரசியல் சாசனத்தின் மீது உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் மதவெறியை கலப்புற மாதிரி தீவிரமாக பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் இந்து மத தீவிரவாதம் வந்தே தீரும், அதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறாரு. தீவிரவாதத்தினால எந்த தப்பும் எந்த இன்னலும் யாருக்கும் ஏற்படலை என்று சொல்கிறாரு. திருச்சியில் நடந்த ஒரு படுகொலையை பற்றி பேசுகிற போது காவல்துறை அதிகாரியே அது முன்னுரோகத்தில் நடந்ததுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மத விரோதத்தின் அடிப்படையில் அந்த படுகொலை நடந்தது என்று அவர் சொல்கிறாரு. ஆகவே நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ராஜேந்திர பாலாஜி அதிமுக அமைச்சரா ஆர்எஸ்எஸ் அமைச்சரா என்பதை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமியை ஒரு அமைச்சர் விமர்சனம் பண்ணாருங்கிறதுனால அடுத்த நாளே அவர் பதவியை விட்டு நீக்கினீங்க. ஆனால் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய முறையில் ஒரு அமைச்சரே பேசுகிறார், ஏன் அவர் மேல நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர் நேற்றைய தினம் நேற்று முந்தினம் நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை அந்த புலிகள் காப்பகத்தில்
ஒரு ஆதிவாசி மலை பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த மாணவனை கூப்பிட்டு, டேய் இங்க வாடா, என் காலில் இருக்கிற செருப்பை கயிட்டு என்று சொல்லி அவர் காலில் இருக்கிற செருப்பை கயிட்டு விட சொல்றார். ஒரு பச்சிளம் இளம் மாணவன், இளம் இளைஞன், ஒரு ஒரு சின்ன குழந்தைய, சின்ன பையனை. ஒரு அமைச்சர் இவ்வளவு ஒரு ஆதிக்க மனோபாவத்தோட, ஒரு ஆணவ மனோபாவத்தோட ஒரு ஆதிவாசி பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவனை இப்படி நடத்துவது என்பது அந்த சமூகத்தை இழிவுபடுத்துவது என்கிற முறையில் அங்கே இருக்கிற மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இப்போ வர்ற செய்தி என்னென்னா, அந்த பெற்றோரையும் அந்த மாணவனையும் கூப்பிட்டு அவங்க வந்து ஏதோ பஞ்சாயத்து பேசி சமரசம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதே மாதிரி வேறொரு சாதாரண குடிமகன் செய்திருந்தால், வேறு யாராவது ஒருத்தர் செஞ்சிருந்தா காவல்துறை என்ன பண்ணியிருக்கோம்? அதே மாதிரி தானே அமைச்சர் மீதியும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அமைச்சர் பேரில் அந்த பெற்றோர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறீங்க? இப்போ அவங்கள ஏதாவது மிரட்டி அல்லது வந்து ஏதாவது இதை சொல்லி நீங்கள் வந்து அவரை புகாரை வாபஸ் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது நல்ல நடவடிக்கை இல்லை. நான் வேணால் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்களா? பார்க்குற போது பகிரங்கமாக வீடியோவில் வந்திருக்கிற செய்தி உலகம் பூரா போயிருக்குது. அப்படின்னா பகிரங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது? எனவே இந்த அரசாங்கம் அது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் ஊதாரித்தனம் பெருகி போயிருக்கிற அளவுக்கு பணியாளர் தேர்வு வாரியத்தில் தோண்ட தோண்ட புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பணியாளர் தேர்வு வாரியத்தில் இந்த புகார்லாம் அந்த புகையில் அடங்கி முடியறதுக்குள்ளேயே இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 700 கோடி ரூபாய்க்கு மேலே கையூட்டு பெற்றதாக செய்திகள் வருது. ஆகவே இதில் நீங்கள் பார்த்தா வெறும் காவலர்கள் மட்டும் இல்லை, அந்த துறையில் இருக்கிற சாதாரண ஊழியர்கள் மட்டும் இல்லை, மிக உயர்ந்த அதிகாரிகள் எல்லாத்த விட அமைச்சர்களே நேரடியாக இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு பகிரங்கமான அளவுக்கு இந்த ஊழல் நடந்திருக்கு. ஒரு கிளார்க்கு பண்ணான்னா ஏதோ சாதாரணமாக பண்ணியிருப்பார். எனவே ஏன் வந்து அவங்க பேர்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இதில் அமைச்சர்களுக்கு சம்பந்தமே இல்லை என்பது போல அரசாங்கம் நடந்து கொள்வது நல்ல நடவடிக்கை இல்லை? இப்போ எந்த அளவுக்கு நிலைமை போயிருச்சுன்னா, சில துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளே நாங்கள் விருப்ப ஓய்வு கேட்டு போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 3-4 அதிகாரிகள் இதுவரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் நாங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் வேலை செய்ய முடியாது என்கிற முறையில் விருப்ப ஓய்வு கேட்டு மனு கொடுக்குற அளவுக்கு நிலைமை போகுதுன்னா, ஏன்னா நாளைக்கு இவங்களோட இருந்தால் நம்மளும் சேர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நாமளும் வழக்கை சந்திக்கிற நிலைமை ஏற்பட்டுடும். ஆகவே வேணாம்பா சாமி என்ன ஆளை விடு என்று போகிற போக்கில் இன்றைக்கி போகிறாங்கன்னா, ஊழல் ஊதாரித்தனம் எடப்பாடி ஆட்சியில் எந்த அளவுக்கு கொடிகட்டி பறக்குது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவர் மீதும், அமைச்சர்கள் உள்பட உயர் அதிகாரிகள் உள்பட அனைவர் மீதும் பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் பணியாளர் தேர்வு வாரியத்தில் நடந்திருக்கிற முறைகேடுகளுக்கு நீங்கள் முறையான விசாரணை நடத்தணும்னா ஒரு சிபிஐ விசாரணை என்பது நடக்கணும். அதுவும் கூட உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்போடு நடந்தால் இன்னும் நல்லது. அதை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.